ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண் மருத்துவர் இரா கலைக்கோவன் அவர்கள். எனைத்தானும் நல்லவை கேட்க எத்தனை பொருளார்ந்த தொடர். மூன்று சொற்கள், மூன்றுமே முத்தான சொற்கள். முதலும் இறுதியுமான சொற்களினும் இடையில் நிற்கும் சொல் முதன்மையானது. எவ்வளவாயினும் கேள் என்றால் எதை என்ற கேள்வி பிறக்கும். கேள் என்றாலும் எதை என்ற அதே கேள்வி. ஆனால் நடுவிலுள்ள சொல்லான நல்லவை இதைத்தான், இதுதான் என்று எது கேட்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது, உறுதிப்படுத்துகிறது. நல்லவை கேட்போம், ஆனால் அதனால் என்ன பயன் என்று யாரும் கேட்கக்கூடும் என்பதால்தான் அடுத்த தொடர் அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று அமைந்துள்ளது. நல்லது கேட்டால் கிடைக்கப் போவது பெருமை, வெறும் பெருமை அன்று, சிறந்த பெருமை. நல்லது கேட்டவர்கள் அவற்றை நெஞ்சில் நிறுத்தியவர்கள், அந்நெறியே நின்று நல்லதே செய்வர். நல்லது நான்கு பேருக்கு நன்மையாகவே விளங்கும். அந்த நல்லதால் பயன்பெற்றவர்கள் வாழ்வதும் பெருமை, உள்ளம் நிறைந்து அவர்கள் வாழ்த்துவதும் பெருமை. நல்லவை எவை என்று அறிய கேட்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். அதற்காகவே இரண்டு செவிகள் கிடைத்துள்ளன. செவி வழி வரும் செய்திகளை அறிவுக்கான உணவு என்கின்றனர் அறிஞர்கள். அந்த உணவை நெறியாக பெற்றால் என்ன? நெறி சார்ந்து வாழ்ந்தவர் வாழ்க்கை வழி பெற்றால் என்ன? இதை சொல், இப்படி செய், இதுதான் நெறி என்பதை விட இவர் இவையெல்லாம் செய்து இப்படி வாழ்ந்தார், இவரால் விளைந்த நன்மைகள் இவை, இதனால் வாழ்க்கை பெற்றவர் இவர் இவர், இது சொல்லும் பாடம் இது என்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறான பெருமக்களை கண்முன் காட்சியாக செவிகளில் விழும் செய்திகள் காட்டுமானால் நல்லவை கேட்போம் என நெகிழலாம் அல்லவா? எங்கு தொடங்கலாம், எப்படி தொடங்கலாம் என்று நினைக்கையில் எறும்பியூர்தான் நிற்கிறது. ஆம், திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள திரு எறும்பியூர்தான். இந்த குன்றுசூழ் ஊரில்தான் 10 நூற்றாண்டுகளுக்கு முன் செம்பியன் வேதிவேளான் வாழ்ந்திருந்தார். சோழ நாட்டை முதற் பராந்தகரின் மகனும் தமிழகம் நன்கறிந்த செம்பியன் மாதேவியின் கணவருமான கண்டராதித்த சோழர் ஆண்டிருந்த காலம் அது. தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களில் பெயர் பொறிப்புடன் சிற்பமானவர்கள் மிக மிகச் சிலரே. அந்த பெருமையை பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கண்டராதித்தர். திருநள்ளத்தில் தம் தேவியாலேயே கண்டராதித்தர் இவர் என்ற சுட்டலுடன் சிற்பமாக்கப்பட்டவர். இவர் காலத்தில்தான் தேவார பாடல் பெற்ற எறும்பியூர் கோயில் செம்பியன் வேதி வேளானால் கற்றளியானது. செங்கல் கட்டுமானமாக இருந்த அக்கோயிலை செம்பியன் முற்றிலும் கருங்கல் கட்டுமானமாக மாற்றியதால்தான் இன்றைக்கு எறும்பியூர் வரலாற்றை அறிய முடிகிறது. இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன என்று செங்கல் கோயில்களின் அழிவை சங்ககாலந்தொட்டே படம் பிடித்துள்ளனர். எத்தனையோ இழந்த இந்த மண்ணில் இழப்பை தடுத்த பெருமைக்குரியவர்கள் பலராய் இருந்துள்ளனர். அவர்களுள் ஒருவர்தான் செம்பியன் வேதிவேளார். எறும்பியூருக்கு அவர் செய்த நன்மைகள் ஒன்றா இரண்டா? எறும்பியூர் கோயிலில் இன்றும் பார்வைக்கு கிடைக்கும் 10 கல்வெட்டுகள் கோயிலுக்கும் ஊர் மக்களுக்கும் கோயில் ஊழியர்களுக்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளுக்கு வடிவம் தந்து நல்லவை கேட்க நம்மை தூண்டுகின்றன. எந்த காலத்திலும் மக்களுக்கு வேலை வாய்ப்பளிப்பது முதன்மையான பணியாகும். கோயில்கள் சோழர் காலத்தில் பல் தொழில் பெருமக்களுக்கு பெரும் வாய்ப்பளித்தன. எறும்பியூரில் பதிகம் பாடுவதற்கும் அதுபொழுது உடுக்கை தாளம் இசைக்கவும் நால்வர் பணியமர்த்தப்பட்டனர். 4 குடும்பங்களுக்கு அப்பணிவாய்ப்பு வாழும் வழியானது. கோயிலில் உழைப்பவர் செம்மையாக வாழ தம் பொருளை தந்து குடியிருப்பு வளாகம் அமைத்தார் வேளான். கோயிலில் காவல் பணி செய்ய எறும்பியூர் மக்களுக்கே வாய்ப்பளித்தார். எறும்பியூருக்கும் அதன் அருகிலிருந்த மற்றொரு ஊருக்கும் பெருஞ்சிக்கலாய் விளங்கிய 2 ஊர் எல்லையிலிருந்த நிலத்தை தாம் விலைக்கு பெற்று அதை கோயில் ஊழியர்களுக்கு வழங்கி பிணக்கறுத்தவர் வேதிவேளார். எறும்பியூருக்கு அருகிலிருந்த ஸ்ரீகண்ட சதுர்வேதி மங்கலத்து குளத்தை பராமரிக்கும் பொறுப்பேற்று அடுத்த ஊருக்கும் உதவும் கையானார். கோயிலில் வழிபாடு, படையல், விளக்கு, திருவிழா என்று அனைத்திற்கும் துணையான அப்பெருந்தகை குன்றின் மீது சத்திரம் ஒன்றையும் அமைத்து அங்கு உணவிடவும் வகை செய்தார். பாடல் பெற்ற ஒரு மலைக்கோயிலை கற்றளியாக்கி அக்கோயிலை சூழ்ந்திருந்த 3 ஊர்களிலும் மக்கள் பணியாற்றி வாழ்ந்த செம்பியன் வேதிவேளாரின் வாழ்க்கை காலம் சுமந்து போற்றும் கல்வெட்டு வாழ்க்கை. அவர் வாழ்ந்து வளப்படுத்திய எறும்பியூர் நல்லவை நிகழ்ந்த இடம், நல்லவர் நடந்த ஊர். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கல்வெட்டு ஆய்வாளர் இரா கலைக்கோவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.